மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். கற்கண்டு, கற்கண்டுன்னு சொன்னாவே என்னது இனிக்கக்கூடிய இலக்கணம். இலக்கணத்தை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இயல் ரெண்டில் இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும்னு கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்துன்னு சொன்னாவே என்னது ஆ முதல் அவ் வரை உள்ள உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும், இக்கு முதல் இன்னு வரை உள்ள மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். அதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து சார்பு எழுத்துக்கள்னு ரெண்டு வகைப்படும்னு இதில் உனக்கு கொடுத்துருக்காங்க. எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும், முதல் எழுத்து சார்பு எழுத்து. இந்த 30 எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் எனப்படும். முதல் எழுத்துனா என்னென்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். முதல் எழுத்துக்கள்னால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க, 12, 18 இந்த ரெண்டு எழுத்தும் சேர்ந்தது தான் 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். அதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும், 10 வகைப்படும். இதில் உனக்கு வந்து இந்த படம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த யானை படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெரிய யானையாக இருக்கிறது பேர் முதல் எழுத்துக்கள். அடுத்து குட்டி குட்டியாக இருக்கிறது, அதுக்கு அதை சார்ந்து இருக்கிறது எல்லாமே வந்து சார்பு எழுத்துக்கள்னு ஒரு யானை படம் உன் புக்கிலேயே கொடுத்துருக்குறாங்க. 10 வகை என்னென்னா உயிர்மை, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்து உயிர்மை எழுத்து, அது வந்து ஒன்று. அடுத்து ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து வந்து 1. அந்த ஆயுத எழுத்து வந்து அக்கண்ணா புள்ளி வச்ச மாதிரி 3 புள்ளிகள் வச்சு இருக்கும் ஆயுத எழுத்து. அந்த ஆயுத எழுத்து இதோட தான் உனக்கு வரும். அடுத்து உயிரலப்படை, 3வது வந்து உயிரலப்படை, 4 வந்து ஒற்றலப்படை, 5 வந்து குற்றிய லிகரம், 6 வந்து குற்றிய லுகரம், 7 வந்து ஐகார குறுக்கம், 8 வந்து அவகார குறுக்கம், 9 வந்து மகர குறுக்கம், 10 வந்து ஆயுத குறுக்கம். இதில் வந்து இந்த பாடப்பகுதியில் வந்து உனக்கு உயிர்மை ஆயுதம் சார்பு எழுத்து இதை மட்டும்தான் நீ இப்போ வந்து அது ரெண்டுத்தையும் தான், உயிர்மை எழுத்தையும் ஆயுத எழுத்து ரெண்டுத்தையும் தான் சார்பு எழுத்துக்கள் வரிசையில் பார்க்க போகிறேன். நீனே அடுத்தடுத்த வகுப்புகளை மணி பார்க்கலாம். உயிர்மை எழுத்துனாவே என்னன்னு தெரியும், இருந்தாலும் இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுட்டு போனீங்கன்னா தான் எழுத்து பிழை இல்லாமல் நல்லா எழுதலாம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். உயிர்மை எழுத்து, உயிர்மை உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்த உயிர்மை எழுத்து ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்து 2வது வந்து ஆயுதம் 1, அதுக்கடுத்து 3வது வந்து 3, 4 வந்து படைன்னு ஞாபகத்தில் வச்சுக்க, உயிரலப்படை ஒற்றலப்படை. நமக்கு சாதாரணமாகவே சொல்லுவோம் உயிர் உயிரும் மெய்யும் உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்கல்ல, அதே மாதிரி நமக்கு வந்து உயிரலப்படை ஒற்றலப்படைன்னு அந்த படையை ஞாபகத்தில் வச்சிங்க. அடுத்து வந்து குற்றிய லிகரம், லிகரம் 1, லுகரம் 1, குறுக்கங்கள் 4 அப்படின்னு ஞாபகத்தில் வச்சிங்க. இந்த 10 வகையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். உயிர்மை எழுத்துனா என்னன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம, இருந்தாலும் இப்போ இன்னொருத்தரையும் பார்ப்போம். மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உயிர்மை எழுத்துனா என்னான்னு பார்த்துட்டோம். அடுத்து உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யுக்கும் உயிருக்கும் சேர்ந்ததாக இருக்கும். அந்த உச்சரிக்கக்கூடிய அந்த வடிவம் வந்து மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்தியிருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தியிருக்கும். இதை ஞாபகத்தில் வச்சிங்க. மாத்திரை அளவுகள்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம், அந்த கை நொடிக்கும் நேரமும் கண் சிமிட்டும் நேரத்தையும் பற்றி ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம். அதுகளை வச்சு தான் நம்ம வரி வடிவம் எழுதுறதுக்கான எழுத்து என்னவாக இருக்கும், அந்த சவுண்டுக்கான ஒலிக்கும் கால அளவு என்னவாக இருக்கும்னு இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்து வகைகளை அடங்கும், வகையுள் அடங்கும். ஏன் அது சார்பு எழுத்துன்னு வருதுன்னு பார்க்குறதுக்காக அதை கொடுத்துட்டாங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் சார்பு எழுத்து வகையுள் அடங்கும்.
அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து வந்து மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இதற்கு வந்து வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். எப்படி கொடுத்துட்டாங்க, இது தனித்து வராது. அக்கண்ணா வந்து தனித்து மூன்று புள்ளியும் வந்து தனித்து வராது, இது இடையில தான் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குறில் எழுத்தையும் நடுவில் மூணு புள்ளி ஆயுத எழுத்தை வந்து அதற்கு பின்ன வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லில் இடையில் மட்டுமே வரும்னு கொடுத்துட்டாங்க. தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கற்பவை கற்ற பின். முதல் எழுத்துகள் சார்பெழுத்துகள் தொடர்பை பற்றி விவரிக்க விவாதிக்க, அதாவது நீங்கள் நேரில் இருந்தால் விவாதிக்கலாம், இல்லைன்னா நாம் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணோன்னே எல்லாமே இதை பற்றி ஞாபகப்படுத்தி பேசுவோம். நாம் முதல் எழுத்துகள் மட்டும் இடம்பெறும் சொற்களை எழுதுக. எடுத்துக்காட்டு ஆம். முதல் எழுத்துக்கள்னா என்னது, அந்த 30 எழுத்துருக்கு பற்றியா, அந்த எழுத்துக்களை தான் சொல்கிறாங்க. இக்கு முதல் இன்னு வரை உள்ள எழுத்தும் ஆ முதல் அவ்வு வரை உள்ள எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். அதை வச்சு சொற்களை நீயா ஒரு வார்த்தையை உருவாக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்களை எழுதுக. அந்த ஏற்கனவே கூறியது போல் முதல் எழுத்துக்கள் அந்த 30 எழுத்துக்களும் உயிர் எழுத்து மெய் எழுத்து எந்த இடத்துலையுமே வராமல் உள்ள உயிர்மை எழுத்துக்களை மட்டுமே வச்சு எடுத்துக்காட்டு குருவின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மதிப்பீடு. மதிப்பீடு வந்து நம்ம இப்போ பார்த்துருவோம் என்னென்னு, அதுக்கப்புறமா அதை ஸ்லைடு மாதிரி போட்டுடுறேன், அதை நீங்கள் பார்த்து எழுதிங்க. ஒன்று, முதல் எழுத்துக்கள் என்பவை யாவை, அவை எதனால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன கேள்வி. ஒரே கேள்வியில் ரெண்டு கொஸ்டின் மார்க்கு கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்துக்கள்னால் என்னது, 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள், ஏன் அதை வந்து அப்படி அழைக்கிறோன்னு கேட்டிருக்காங்க. அது ஸ்லைடில் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கொடுத்துட்றேன், அதை எழுதிங்க. அடுத்து வந்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து சார்பு எழுத்துக்கள் எத்தனை அவை யாவை. சார்பு எழுத்துக்கள் எத்தனை அவை யாவை. சார்பு எழுத்துக்கள் வந்து என்னென்னு கொடுத்துருக்கோம், சார்பு எழுத்துக்கள் வந்து 10 வகை. 10 வகை, அவை என்னென்னு அதையும் அந்த 10 உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம்னு அதை எழுதிருங்க. அடுத்து சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும். சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும். ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும், தனித்து இயங்காது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சிந்தனை வினா. சிந்தனை வினா ஏற்கனவே கூறியது போல் உயிர்மை ஆயுதம் இவை இரண்டும் சார்பு எழுத்துக்களாக கூறப்பட காரணம் தருகன்னு கொடுத்துருக்கு. இது எல்லாத்தையுமே சிந்தனை வினாவை முடிஞ்சால் நேரம்தான் உங்களுக்கு எழுதி வைங்க, இல்லைன்னா எப்போ கேட்டாலும் அந்த சிந்தனை வினாவை சொல்கிறதுக்காக நீங்கள் பழகிக்கணும். இதை வந்து இந்த கொஸ்டினுக்கான, அதாவது வந்து இந்த வினாவுக்கான விடைகள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஸ்லைடாக அப்படியே சைடில் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் பார்த்து எல்லாத்தையுமே குறிச்சிங்க. குறித்து வச்சுக்கிட்டே படித்து மனப்பாடம் பண்ணிங்க. அடுத்து எளிதில் புரியக்கூடிய வகையில் நாமளாக வந்து இந்த உனக்கு வந்து ஒத்த கொம்பு வார்த்தை அந்த ரெட்டை கொம்பு எழுத்து எதுக்கு துணைக்கால் போடணும் எந்த இடத்துல இக்கு இக்கு வரணும் இச்சு வரணும் எந்த இடத்துல வரணும் எந்த இடத்துல இடையில் வந்து வேறு வார்த்தைகள் சேர்க்கணும்னு பார்த்துக்கிட்டு நாம் அடுத்த வகுப்பில் அது ஒரு சின்னதாக உனக்கு புரிகிற மாதிரி உன் பாணியில் புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். அதை வச்சு எழுத்து பிழை இல்லாமல் எழுதி பழகுங்க. இத்துடன் இந்த பாடத்துக்கான இந்த பாடம் இதோட முடியுது. அடுத்த பாடத்தில் நீ எப்படி எளிதில் வந்து ஒரு ஊரை சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் எழுதலாங்கிறத ஒரு எளிய முறையில் சொல்லித்தரேன். பார்த்துங்க. நன்றி மாணவர்களே.